ஆண்டு மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கம் திருநெல்வேலி மாவட்ட கிளை சார்பில் கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் நெல்லை மாவட்டம் முழுவதும் வாகனங்களில் இருந்து கொண்டே இசைக்கருவிகளை மீட்டியும் பாடல்கள் பாடியும் பொதுமக்களிடம் வசூல் செய்த ரொக்க பணம் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் ஆகியவற்றை நேரடியாக அனுப்பும் நிகழ்ச்சி மாவட்ட கட்சி தலைவர் அலுவலகம் வைத்து நடைபெற்றது. இந்த நிவாரண பொருட்கள் அடங்கிய வாகனத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் முத்துராமலிங்கம் கொடியசைத்து வழி அனுப்பினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மேடை மெல்லிசை கலைஞர்கள் அங்கத்தின் மாநில துணைத் தலைவர் பாடகர் நெல்லை அபுபக்கர், ஒருங்கிணைப்பாளர் நெல்லை கிருஷ்ணன், முத்தரசு கஸ்தூரி திலகம் ராமகிருஷ்ணன், கணேசன், ஹரிஹரன், ஈஸ்வரமூர்த்தி, சரவணன், அருணா சிவாஜி, சரவணன், மைக் மாரியப்பன், முருகதாஸ், காந்தி, முத்துப்பாண்டி, மூக்கன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மேடை மெல்லிசை கலைஞர்கள் சார்பாக, நெல்லை மாவட்ட கிளையின் சார்பாக, டெல்டா மாவட்டங்கள் இயற்கை சீற்றத்தினுடைய கோர தாண்டவமான கஜா புயலாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு தரப்பினரும் இன்றைய தினம் உதவி செய்திருக்கிறார்கள், உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே மேடை மெல்லிசை கலைஞர்களாகிய நாங்கள், மேடைகளிலே பாடிய நாங்கள், கஜா புயல் நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித் தலைவருடைய முறையான ஒப்புதலோடும் காவல்துறை அதிகாரிகளுடைய உயர்ந்த அதிகாரிகளுடைய ஒப்புதலோடும் அனுமதியோடும் திருநெல்வேலி மாவட்டத்துடைய பல்வேறு பகுதிகளிலே, குறிப்பாக சங்கரங்கோயில், தென்காசி, வள்ளியூர், களக்காடு, ஏர்வாடி, செங்கோட்டை, ஆலங்குளம், சேரன்மாதேவி, பத்தமடை, வீரவண்ணல்லூர், மானூர், ராதாபுரம், திசையவளை, உவரி, கலிங்கப்பட்டி, திருவேங்கடம், வன்னிக்கோனேந்தல், வல்லம் ஆகிய பகுதிகளிலே இசை நிகழ்ச்சிகளை நடத்தினோம். தரணி டிவியில் உள்ளூர் செய்திகளோடு உலா வருகிறது தரணி உலா. உங்கள் தரணி டிவியில் தினமும் காலை 7 மணி, இரவு 7 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு காண தவறாதீர்கள். தரணி உலா, தரணியோடு இணைந்திருங்கள். தாமிரபரணி ஓடும் சீமையின் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள்.